குளியலறையில் உப்பு வைத்தால் பஞ்சம் இருக்காதாம் வாஸ்து சாஸ்திரம் கூறும் உண்மை. வீட்டில் என்ன பொருட்களை எங்கே வைக்கணும் அப்படின்றத வாஸ்து சாஸ்திரம் நமக்கு அழகாகவே காட்டித்தரும். வாஸ்து சாஸ்திரத்தில் அது ஒவ்வொரு கலைப்பொருட்கள் வச்சுருக்கிறதுமே நம்ம வாழ்க்கை தரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் சுவைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பை நீங்கள் குளியலறையில் வச்சிங்க அப்படின்னா பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரப்படி சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். குளியலறை அப்படின்றது நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான அங்கம். இந்த இடத்துல இருந்து தான் வீட்டுக்கு எதிர்மறையான நேர்மறையான விஷயங்கள் உருவாக்குது. அந்த வகையில் உப்பு எதிர்மறையான விஷயங்களை தடுக்கும். அதனால தான் வாஸ்து சாஸ்திரத்துப்படி குளியலறையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் உப்பு வச்சோம் அப்படின்னா அது வீட்டில் பல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உப்பு தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது மாதிரி குளியலறையில் உப்பு வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குளியலறை வாஸ்து சாஸ்திரத்தை பின்பற்றலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பித்தளை பாத்திரத்தில் உப்பு போட்டு குளியலறையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உப்பு பாத்திரத்தை யாரும் கையால் தொடக்கூடாது. ஆனால் உப்பை அப்பப்போ மாற்றிக்கணும். இந்த காரியத்தை நீங்கள் வெள்ளி இல்லை செவ்வாய் அல்லது சனிக்கிழமையில் செய்யலாம். சனிக்கிழமையில் சனியை வணங்கி உப்பு வச்சா அது சனியை சாந்தப்படுத்தும். இதன் போது எதிர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டுக்குள் வர்றது தடுக்கப்படும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.